தமிழகம் இரத்தக்காடாக மாறியுள்ளது என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். பாரதிய ஜனதா சார்பில் வள்ளுவர் கோட்டம் அருகே மாநில தலைவர் தமிழிசை தலைமையில் செவ்வாயன்று சுவாதியின் கொலைக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தமிழிசை, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்றும் அனைத்து இடத்திலும் கொலை நடந்து வருவதால் தமிழகம் இரத்தக்காடாக மாறிவிட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் கொலை சம்பவம் குறைந்திருப்பதாக பட்டியலிடும் முதல்வர், நடந்த கொலைகளில் எத்தனை குற்றவாளிகளை கைது செய்தீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் கொலை சம்பவம் தொடர்பாக 90% வழக்குகளில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கவில்லை என்றும் தமிழிசை குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் யாருக்கு அநீதி நடந்தாலும் பாரதிய ஜனதா பொறுத்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது, சீரழிந்து இருக்கிறது, பாழடைந்து இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு சுவாதி கொலையை வைத்து மட்டும் நாங்கள் இதை சொல்லவில்லை. ஜூன் மாதத்திற்குள் மட்டும் 16 கொலைகள் சென்னையில் மட்டுமே நடந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு கொலை, ஏறக்குறைய ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கொலை நடந்திருக்கிறது. ஆக இப்படி நடக்கும் பொழுது சென்னை எப்படி அமைதி பூங்கா என்று சொல்ல முடியும்? சென்னை அமைதி பூங்காவா இல்லை என்றால் இரத்தக்காடா? இரத்தக்காடு என்றுதான் நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் சுவாதியின் மரணம் யாராலும் பதில் சொல்ல முடியாத ஒன்று. இதில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட கவனம் செலுத்தி இதற்கான கண்டனத்தை தெரிவிப்பது மட்டுமல்லாமல், அவர்கள் இல்லத்திற்கு தமிழ்நாடு அரசின் ஒரு பிரதிநிதி கூட அவர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொல்லவில்லை.